வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் கேசிஆர் சார்பாக வணக்கங்கள் பள்ளிக்கல்வி வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ போஸ்ட்டு ஆல்ரெடி நிறைய பேர் எடுத்திருப்பாங்க ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் மெம்பர்ஸு ஸோ அவங்க வந்து யார் யார் எங்கெங்கே அனௌன்ஸ் பண்ணுறது எங்கெங்கே போஸ்ட் பண்ணுறதுக்காக எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணுறது ரீசனுக்காக ஆன்லைன் கவுன்சிலிங் ஸோ அவங்களுக்கு மட்டும் ரெண்டு பேஜாக பண்ண போகிறாங்க ஸோ அதை பற்றா பார்க்குறோம் அரசு வெளியிட்ட இது ஏதாவது நேத்தே பார்த்துருப்பீங்க ஒரு அன்அஃபிஷியலாக ஒரு ஜியோ ஒன்று இருந்துச்சு இன்றைக்கி தினமணி பேப்பரை பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இது இருந்துச்சு கல்வித்துறையில் இளநிலை உதவியாளர் அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் பணிக்கான நேரடி நியமனத்துக்கு செப்டம்பர் பதினேழு பதினெட்டு சுவாமி நாளை மறுநாள் ஆகிய நாடுகளில் கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக கல்வி இயக்குனர் அனுப்பிய சுற்றறிக்கையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் இளநிலை உதவியாளர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கவிடு செய்யப்பட்ட அறநூற்றி முப்பத்தி மூணு ஜேஏ கடிதம் வாயிலாக வந்துடுச்சு இப்பட்டியில் இடம்பெற்றுள்ள பணி நாடுகளர்கள் ஸோ யாரெல்லாம் அதில் இருக்கீங்களோ பணி நியமன ஆணை வழங்கிட இணையதளம் வாயிலாக கலந்தாய்வு நடைபெற இருக்குது தேர்வாணையப்பட்டியல் வரிசை எண் முந்நூற்றி முப்பது வரையில் செப்டம்பர் பதினேழாம் தேதியும் அடுத்த நாள் முந்நூற்றி முப்பத்தோரு பேரும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதியும் கலந்தாய்வு நடைபெற உள்ளது எனவே சம்பந்தப்பட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த பணி நாடுகளுக்கு அவர்களுக்கான கலந்தாய்வு நாளில் காலை ஒன்பது மணியில் உரிய ஆவணம் வருகை தரும் வகையில் தகவல் அளிக்கிறோம் ஸோ சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு லெட்டர் வந்துருக்கும் சரிங்களா ஸோ அது ஃபாலோ பண்ணி போங்க அதுதான் சொல்ல வர்றாங்க வேறு எதுவுமே கிடையாது இது வந்து எல்லாருக்கும்லாம் கிடையாதுங்க பள்ளி கல்வித்துறை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் இருந்தும் இப்போ நிறைய பேர் வந்து டைப்பிஸ்ட்டும் இதேமாரி வைக்கலாமே சேர்னு சொல்கிறீங்க ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்தா நான் ப்ரைவேட் பஸ்ஸெல்லாம் போக ஸ்டார்ட் பண்ணாங்க கவலைப்படாதீங்க இன்னும் இந்த மந்தில் பதினஞ்சு நாள் இருக்குது ஷெடியூலை ரீ அப்டேட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அக்டோபர் மந்த் உங்களுக்கான கவுன்சிலிங் வைப்பாங்க ஸோ உங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டுருங்க அட் த சேம் டைம் எக்ஸாம் இல்லையா குரூப் ஒன்று அதுக்கும் பாடிங்க அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்னென்னா தெரிஞ்சு வச்சுருக்கணுன்றது நிறையா யூடியூப் சேலாக இருக்காங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா வேறு ஏதாவது கொயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ